ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சூப்பரான ஒரு இறா குடமிளகாய் கிரேவி செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி. ஏன்னா இந்த குடமிளகாயில வந்து நிறைய கால்சியம் இருக்கிறதுனால பசங்களுக்கு அடிக்கடி இதை சேர்த்துக்கணும். ஆனா நம்ம வெறும் குடமிளகாய் கிரேவி மட்டும் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அது கூட இறா சேர்த்திங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதனால வந்து நான் ஒரு அரை கிலோ இறாவை எடுத்து வச்சு வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அரை கிலோ இறால பாத்தீங்கன்னா உரிச்சது போக மீதி வந்து 300 கிராம் அளவுக்கு தான் இருக்கு இறா. நம்ம இப்ப வந்து இறாவும் குடமிளகாய் வச்சு கிரேவி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 2 வந்து பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. இது 2 குடமிளகாய் மீடியம் சைஸ், அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமா தனி மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து குடமிளகாய் மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம இறா கூட செஞ்சு கொடுக்கும் போது அந்த மசாலா வாசனையோட சூப்பரா சாப்பிடுவாங்க. வெங்காயத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமா ஆற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இந்த சமயத்துல தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிட்டோம், வெயிட் பண்ணலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப வந்து குடமிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கத சேர்த்துக்கிறேன். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் குடமிளகாய் வறுத்துட்டு நல்லா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறா போட்டு நல்லா வதக்கணும். இந்த 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாய் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இறாவை சேர்த்துக்கலாம். இறாவை போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இறா பாருங்க, நல்லா 5 நிமிஷம் வதக்கின உடனே எல்லாமே இறாலாம் எல்லாம் நல்லா சுருண்டு போச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாய் பொடியை சேர்க்க போறோம். தனி மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து 1/2 ஸ்பூனு. இது வீட்லயே அரைச்சது குழம்பு மிளகாய் தூள், இது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பாருங்க, இறாலே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வரும். அது தண்ணி வந்திருக்கு பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தண்ணியிலே வந்து இந்த இறாவை வந்து நல்லா வதக்கி வதக்கி விடணும். இந்த மிளகா தூள இது பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து ஃபிளேவர் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்களா, நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம். நல்லா வதங்கட்டும் 2 நிமிஷம். நல்லா மிளகா தூள் நல்லா ரா வாசனை நல்லா போயிடுச்சு. இப்ப கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அப்பதான் கிரேவி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டா அது குழம்பு மாதிரி ஆயிடும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்குங்க. இப்ப வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டா போதும். நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்ப நம்ம மூடிய திறந்து பார்த்தலாம். நல்லா வந்து குக் ஆயிடுச்சு.
இப்ப வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொடமிளகா இறால் கிரேவி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.